தற்போது கொஞ்ச நாட்களாகி வந்து இலங்கை மிகவும் பரபரப்பாக காணப்படுகின்றது. என்ன காரணம்னு சொன்னால் நிறைய காரணங்கள் இருக்குது. என்னென்ன விஷயம்னு சொன்னால், ஒன்று வந்து முதலாவது இந்த வெட்வேல் காரணமாக வந்து விலைவாசி வந்து அதிகரிச்சிருக்கு, இது ஒரு பிரச்சனை. அடுத்தது வந்து இந்த டாக்ஸ் பேயர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர்னு சொல்லப்படுகின்ற டிஐஎன் சொல்லப்படுகின்ற இந்த டாக்ஸ் பேயர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் வந்து இலங்கையில் இருக்கிற 12 வயசு கூட எல்லாரும் வந்து பெற்றுக்கொள்ளணும் என்ற ஒரு விடயம். அடுத்தது விடயம் வந்து இந்த போலீஸாரால் நடத்தப்படுகின்ற இந்த போதைப்பொருள் பாவனை, போதைப்பொருள் வியாபாரம் மற்றும் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுகின்ற நபர்களை கைது செய்கிற நடவடிக்கையான ஒப்ரேஷன் தித்யா. அடுத்த இன்னொரு விடயம் வந்து தற்போது பரபரப்பாக முக்கியமாக வந்து இந்த யாழ்ப்பாணத்தில் பரபரப்பாக பேசப்படுகின்ற ஒரு விடயம் வந்து இந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்திருக்கிறார். இந்த விடயம் தொடர்பாக வந்து தற்போது இலங்கையில் வந்து பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்குது. இந்த டைமில் இன்னொரு விடயம் வந்து இலங்கைக்குள்ள நடந்திருக்குது. இலங்கைக்குள்ள 7 பேர் ஒரே மாதிரியான வகையில் வந்து தற்கொலை செஞ்சு இறந்துருக்கிறாங்க. இந்த விடயம் வந்து இலங்கையில் வந்து தற்போது போலீஸாரால் வந்து இது தொடர்பான விசாரணைகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இந்த 7 பேர் எதற்காக தற்கொலை செஞ்சு இறந்திருக்கிறாங்க, இவங்க தற்கொலை செஞ்சு இறந்ததுக்கு என்ன காரணம், என்ன விடயங்கள் தொடர்பாக தான் இன்றைக்கு இந்த வீடியோ வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பரபரப்பாக போய்கொண்டிருக்கிற இலங்கைக்குள்ள தற்போது இந்த 7 நபர்களுடைய தற்கொலை வந்து போலீஸாரை வந்து சற்று குழப்பமான நிலைக்கு தள்ளி இருக்குது. என்ன விடயம் நடந்திருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இலங்கையில் ஹோமாகம பிரதேசத்தைச் சேர்ந்த 47 வயதான ருவான் பிரசன்ன குணரத்ன என்ற ஒரு மத போதகரால் டிசம்பர் 28 தற்கொலை செஞ்சு இறந்திருக்கிறாங்க. இவங்க தற்கொலை செஞ்சு இறந்ததுக்கு பிற்பாடு என்ன விஷயம் நடந்திருக்குன்னு சொன்னால், இவங்களுடைய மனைவியும் 3 பிள்ளைகளும், அந்த 3 பிள்ளைகளுடைய வயசு வந்து ஒரு ஆளுக்கு 7 வயசு, ஒரு ஆளுக்கு 8 வயசு, மற்றவருக்கு 9 வயசு, 2 ஆண் பிள்ளைகளும் ஒரு பெண் பிள்ளையுமாகும். இந்த ருவான் பிரசன்ன குணரத்ன என்ற மத போதகர் தற்கொலை செஞ்சு இறந்த பிற்பாடு இவருடைய மனைவியும் 3 பிள்ளையும் வந்து இவர் வந்து டிசம்பர் 28 இவர் இறந்திருக்கிறார். இவருடைய மனைவியும் 3 பிள்ளைகளும் டிசம்பர் 30 இறந்திருக்கிறாங்க. இவங்க இறந்த பிற்பாடு என்ன நடந்தது சொன்னா, இந்த மத போதகர் ஃபியூனரலுக்கு வந்து 2 பேர் வந்து போயிருக்கிறாங்க. அவங்களும் தொடர்ச்சியா வந்து தற்கொலை செஞ்சு இறந்திருக்கிறாங்க. இதுல ஒருத்தங்களோட வயசு வந்து 21, அவங்க ஒரு பெண் ஆவாங்க, 21 வயது பெண். அவங்க ஒரு பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட மாணவி ஆவாங்க. 21 வயது பெண் வந்து எங்க இறந்திருக்காங்கன்னு சொன்னா, யக்கல என்ற பிரதேசத்தை சேர்ந்த பெண்ணாகும். இவங்க யக்கலில் இருக்கிற அவங்களுடைய வீட்டை வந்து தற்கொலை செஞ்சு இறந்திருக்காங்க. அடுத்த நபருக்கு வந்து 34 வயதாகும். இவர் வந்து அம்பலாங்கோட பிரதேசத்தை சேர்ந்த நபர் ஆவார். இவர் வந்து மகரகமில் இருக்கிற ஒரு விடுதி ஒன்றில் தங்கியிருந்து அந்த விடுதி அறையில தான் தற்கொலை செஞ்சு இறந்திருக்காங்க. இப்ப பாருங்க, ருவான் பிரசன்ன குணரத்ன இந்த மத போதகர் வந்து டிசம்பர் 28 தற்கொலை செஞ்சு இறந்திருக்காங்க. அதுக்கு பிறகு டிசம்பர் 30 இந்த மத போதகருடைய மனைவி மற்றும் 3 பிள்ளைகள், 7 வயசு, 8 வயசு, 9 வயசு, இந்த 3 பிள்ளைகளும் வந்து டிசம்பர் 30 தற்கொலை செஞ்சு இறந்திருக்காங்க. இவங்க இறந்த பிற்பாடு இந்த மத போதகருடைய 28 மத போதகர் இறந்த டைம்ல மத போதகர் ஃபியூனரலுக்கு போன 2 பேர் வந்து, ஒரு ஆள் வந்து 21 வயது பெண் ஆவாங்க, இவங்க பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட மாணவி ஆவாங்க. மற்றது வந்து 34 வயது, அம்பலாங்குட பிரதேசத்தை சேர்ந்த ஒரு ஆண் ஆவார். இவங்க 2 பேரும் வந்து தற்கொலை செஞ்சு இறந்திருக்காங்க. மொத்தமா வந்து டிசம்பர் 28 ஒரு கிழமைக்குள்ள வந்து 7 பேர் வந்து தற்கொலை செஞ்சு இருந்திருக்காங்க. 7 பேரும் வேறு வேறு இடத்துல வந்து இறந்திருக்காங்க. இவங்க 7 பேர் தொடர்பாக வந்து போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டிருக்கிறாங்க. இந்த 7 பேருக்கு இடையில என்ன ஒரு ஒற்றுமை இருக்குன்னு சொன்னா, இவங்க 7 பேரும் வந்து அதாவது வந்து அந்த மத போதகரை விட்டு மிச்சம் இருக்கிற அந்த 6 பேரும் வந்து அந்த மத போதகருடைய மத வழிபாட்டில் வந்து கலந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த மத போதகர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, இவர் வந்து தனக்குன்னு சொல்லி ஒரு குரூப்பை சேர்த்து கொண்டு அந்த மக்களுக்கு வந்து என்ன விஷயத்த வந்து இவங்க போதிக்கிறாங்கன்னு சொன்னா, அதாவது வந்து இப்ப நாங்க இருக்கிற வாழ்க்கையிலேருந்து மறுபிறவி எடுக்கணும்னு சொன்னா தற்கொலை செஞ்சு கொள்ளணும், தற்கொலை செஞ்சு கொன்றா மட்டும்தான் நாங்க வந்து இன்னொரு பிறப்பு எடுத்து எங்களுக்கு விருப்பமான ஒரு பிறவியை வந்து நாங்க எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும்னு சொல்லி, இவ்வாறான வந்து தற்கொலையினை ஊக்கப்படுத்தும் விதமா வந்து இவங்க வந்து பிரச்சாரங்களை செஞ்சிருக்காங்க. இப்ப போலீசார் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இந்த மத போதகர் ருவான் பிரசன்ன குணரத்ன என்று சொல்லப்படுகின்ற இந்த மத போதகருடைய இந்த மத பிரச்சாரத்துக்கு யார் யார் போயிருக்கிறாங்க என்பது தொடர்பாக வந்து விசாரணைகள் மேற்கொண்டு வராங்க. அவ்வாறு போயிருக்கிறாக்களை வந்து கண்டுபிடிச்சு அவங்களோட கதைக்கிறாங்க. ஏன்னு சொன்னா, இந்த மத போதகர் வந்து என்ன பிரச்சாரம் செஞ்சிருக்கிறேன்னு சொன்னா, தற்கொலை செய்து கொள்வதன் மூலம் மறுபிறவி எடுக்க முடியும் என்ற விடயத்தை வந்து எல்லாத்துக்கும் வந்து மைண்ட் வாஷ் பண்ணியிருக்கிறேன். இவருடைய மத பிரச்சாரத்தை சென்ற எல்லாருக்கும் வந்து மைண்ட் வாஷ் பண்ணியிருக்காங்க. தற்கொலை செஞ்சு கொண்டா மறுபிறவி எடுக்க முடியும் என்று சொல்லி பிரச்சாரம் செஞ்சிருக்காரு. இதன் காரணமாக தான் வந்து இந்த 6 பேர் மத போதகரை விட்டு மத போதகருடைய மனைவியும் 3 பிள்ளைகளும் மற்ற அந்த 21 வயது பல்கலைக்கழகத்துக்கு தெரிவான அந்த பெண்ணும் 34 வயது ஆண்,
இவங்க எல்லாருமே வந்து இறந்திருக்காங்க. இவங்க எல்லாரும் வந்து என்னென்று இறந்திருக்காங்கன்னு சொன்னா, இவங்க வந்து ஒரு ரசாயனம் கொண்டு வந்து ஒரு பொசிஷன் மாதிரி ஒரு ரசாயனம் கொண்டு வந்து தான் சாப்பிட்டு இறந்திருக்காங்க. அந்த ரசாயனம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு சைனைட்டோட தன்மை வந்து இருக்கிறதாகும். அதாவது வந்து சைனைட் கலக்கப்பட்ட ஒரு ரசாயனமாகும். இந்த ரசாயனத்தால தான் இவங்க இந்த ரசாயனத்தை இவங்க சாப்பிட்டு தான் இந்த ரசாயனத்தை இவங்க குடிச்சு தான் இறந்துருக்காங்க. இந்த ஏழு பேருமே வந்து இந்த ஏழு பேருக்கு அதாவது வந்து மத போதகர் விட்டு இருக்கிற அந்த மிச்ச ஆறு பேருக்கும் இந்த ரசாயனம் வந்து எவ்வாறு கிடைச்சிருக்கும்னு சொன்னால், இந்த மத போதகர் தான் கொடுத்துருக்காமனு சொல்லி விசாரணைகள் தற்போது நடைபெற்று வருகின்றது. இந்த வீடியோ பார்த்துருக்கோம், நீங்கள் யாரும் இந்த மத போதகருடைய பிரச்சாரத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது போயிருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களோட கதையுங்க. இந்த அதாவது வந்து அந்த மத போதகருடைய பிரச்சாரம் வந்து தற்கொலையினே ஊக்குவிக்கும் விதமாக வந்து செஞ்சுருக்காங்க. எவ்வளோதான் பிரச்சனை இருந்தாலும் வந்து அதுக்கு தீர்வு தற்கொலை இல்லைன்னு சொல்லி அவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இந்த மத போதகருடைய பிரச்சாரத்துக்கு சென்றிருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களோட கதைங்க. மற்றது வந்து இது தொடர்பாக வந்து போலீஸார் தற்போது பல விசாரணைகள் வந்து பல கோணங்களில் வந்து மேற்கொண்டு வருகிறாங்க. இந்த மத போதகருடைய மத பிரச்சாரத்துக்கு யார் யார் போயிருக்கிறாங்கன்னு பார்த்து அவங்களோட வந்து போலீஸார் வந்து கதைக்கிறாங்க. போலீஸார் வந்து விசாரணைகள் மேற்கொள்கிறாங்க. தற்போது இலங்கை வந்து மிகவும் ஒரு பரபரப்பான சூழ்நிலையிலிருந்து காணப்படுகின்றது. சில பொருளியல் நிபுணர்கள் வந்து இலங்கை வந்து சரியான பாதையில் செல்லுதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து இந்த வரி அதிகரிப்பானது இலங்கைக்கு வந்து இலங்கை அரசாங்கத்துக்கு வந்து அதிக அளவிலான லாபத்தை வந்து ஈட்டி தருகிறது. இதன் காரணமாக வந்து எதிர்காலத்தில் இலங்கையோட கடன் சுமை வந்து குறையும். இதனால் வந்து இலங்கை வந்து ஒரு சரியான பொருளாதார நிலைக்கு வந்து வரும் என்று சொல்லியும் ஒரு கருத்து காணப்படுகின்றது. ஆனால் இன்னொரு பக்கம் வந்து சொல்கிறாங்க, இதனால் வந்து மக்கள் பாரிய அளவிலான வந்து இன்னொருக்கு ஆளாகிறாங்கன்னு சொல்லி இன்னொரு பக்கம் வந்து ஒரு பிரச்சனை வந்து போய்கொண்டிருக்குது. இப்படி இலங்கை வந்து பரபரப்பாக போய்கொண்டிருக்கு. இந்த டைமில் வந்து இவ்வாறு மத போதகர்கள் வந்து மக்கள் மத்தியில் வந்து ஒரு பொய்யான பிரச்சாரங்களையும் வந்து சொல்லி மக்களை வந்து இவ்வாறான சூழ்நிலைகளுக்கு தள்ளுறது வந்து தற்போது இலங்கையில் காணப்படுகிறது. இதன் காரணமாக வந்து உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இவ்வாறான பொய்யான பிரச்சாரங்களுக்குள்ளே வந்து மாட்டுப்படுறாங்கன்னு சொன்னால் அவங்களோட கொஞ்சம் கதையுங்க. அவங்களோட இவ்வாறான பொய்யான மத போதகர் தொடர்பாக வந்து அவங்களுக்கு வந்து விளக்கங்களை கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த தகவல் தான் உங்களோட பயன்தரணும்னு நினச்சிருந்தேன்னா நீங்கள் நம்ம உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா, பை பாய்.